ஹாய் வர்ஸ் வெல்கம் டு ஜெனா டிப்ஸ். இன்னைக்கு நம்ம ஜெனா டிப்ஸ்ல பார்க்க போறது கோழி அப்பம் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். கோழி அப்பம்னு எதுக்கு நேம் வந்துச்சு அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வந்து மருமை வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோழி நாட்டுக்கோழி வச்சு இந்த அப்பம் சுட்டு கொடுப்பாங்களாம். ஸோ அதனாலதான் அந்த நேம் வந்து கோழி அப்பம் அப்படின்னு வந்துச்சு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டம்ளர் வந்து வறுத்த இடியப்ப மாவு, நான் வந்து ஒரு டம்ளர் வறுத்த இடியப்ப மாவுக்கு 2 மடங்கு தேங்காய் பால், நல்லா கெட்டிப்பால் தண்ணிப்பால் எடுத்திருக்கேன், 1 முட்டை, 2 டம்ளருக்கு மாவுக்கு வந்து 1 முட்டையும் ஆட் பண்ணலாம். நான் வந்து 1 டம்ளர் மாவுக்கு 1 முட்டை ஆட் பண்ணிருக்கேன், உப்பு தேவையான அளவு. இது வந்து மோஸ்ட்லி மைதா மாவுல தான் பண்ணுவாங்க, ஆனா வந்து இடியப்ப மாவுல பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். ஆக்சுவலா இடியப்ப மாவுல தான் பண்றது, ஓகேங்களா? இப்ப நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முட்டையை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சிடலாம், உப்பு தேவையான அளவு. இப்ப வந்து இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளெண்ட் பண்ணிடலாம். பாருங்க, முட்டையை வந்து நம்ம வந்து நல்லா அடிச்சுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மாவு ஆட் பண்ணிடலாம். மாவே ஆட் பண்ணி நம்ம தண்ணி ஆட் பண்ணாம நம்ம தேங்காய் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம வந்து அதை அரைச்சிடலாம். இப்ப பாருங்க, இப்ப நம்ம அரைச்சுக்கிட்டோம். அரைச்சா இது கொஞ்சம் கெட்டியா இருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பால் ஊத்தி கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆக்கிக்கலாம். இது வந்து வந்து நம்ம கையிலே வந்து நம்ம வந்து அடிக்கலாம். பட் ஆனா கையில அடிச்சோம் அப்படின்னா இதே மாதிரி நம்மளுக்கு ஒரே ஷேஃபா மாவுலாம் கரைஞ்சிக்கிட்டு நல்லா வராது. இப்ப மிக்சியில் அடிச்சனால நல்லா ஒரே சேமா வந்துடும். மறுபடியும் இப்ப அரைச்சிடலாம். இப்போ பாருங்க, இப்போ இதே பக்குவத்துக்கு தாங்க அரைக்கணும். இது வந்து ரொம்ப கனமாலாம் இருக்கக்கூடாது. இந்த கோழி அப்பங்கிறது ரொம்ப ஃப்ளாட்டாக பேப்பர் மாதிரி தான் இருக்கணும், வெயிட்லெஸ்ஸாக. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பாருங்க, பேன் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. மாவு வந்து இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கட்டும். நம்ம தண்ணி பார்க்கும்போது அந்த கரண்டியில் வந்து ஒட்டாமல் இருக்கு பார்த்தீங்களா, மாவு இதே மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஊற்றும் போது நல்லா கீழெலாம் நல்லா மாவு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் நம்ம ஊற்றணும், இல்லைன்னா மாவு வந்து உடஞ்சிரும். நம்ம வந்து பார்த்தீங்களா இதே மாதிரி தாங்க, நம்ம அடுப்பு அதாவது கையில் வந்து நீங்கள் பாத்திரத்தை நம்ம ஊற்ற போகிற அந்த ஃபேனை வந்து எடுத்து கையில் வச்சுட்டு தான் ஊற்றணும், இல்லைனா வந்து ஒரே ஷேப்பாக இது வராது. இதே மாதிரி பார்க்கும்போதே வந்து ரொம்ப நல்லா வாசனையாகவும் இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர்லெஸ்ஸாக அப்படியே மொறுமொறுன்னு கார்னர்லாம் செம்மையாக இருக்கும். தேங்காய் அதே மாதிரி நம்ம தேங்காய் பால் வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ கார்னர்லாம் வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு, நல்லா மொறுமொறுன்னு. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துடலாம், இதே மாதிரி தான் எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஊற்றுறதை நெக்ஸ்ட்டு நம்ம ஊற்றலாம். அதை பாருங்கள் எப்படி ஊற்றுறோம்னு, இதே மாதிரி தான். அவ்வளோதாங்க, செம்மையாக இருக்கும் கோழி அப்பங்கிறது, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஈஸி தான், ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் கூட. இப்போ பாருங்கள், இப்போ இதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதையும் வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், டேஸ்டியான கோழி அப்பவும் ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம இதே இது வந்து மைதா மாவில் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வலு வலுன்னு ஒரு மாதிரியாக இருக்கும். பட் ஆனால் இடியப்ப மாவில் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நம்ம மைதா மாவில் போடுற இது வந்து நம்ம அப்புறமாட்டி நாங்கள் வந்து ஜெனாடிக்ஸில் அப்லோட் பண்ணுறோம். இப்போ இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.